வெல்கம் யூவர்ஸ் டு டாப் செவன் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்காலஜியில் பார்ட் த்ரீயில் இருக்க சைக்காலஜி பாயிண்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனல் வரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணால் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னா பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூ பார்ட் த்ரீ, ஸோ பார்ட் த்ரீ வரையும் வந்து சைக்காலஜி பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ ரெண்டு எக்ஸாமுக்குமே வந்து சைக்காலஜி பாயிண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். எரிக்சன் ஆளுமை தன்மையை வைத்து மனிதர்களை எத்தனை வகையாக பிரித்துள்ளார் அப்படின்னு பார்த்தோன்னா, இரண்டு வகையாக வந்து பிரித்துள்ளார். எரிக்சனினுடைய ஆளுமை தன்மை வந்து மனிதர்களை எத்தனை வகையாக பிரிக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, இரண்டு வகை. மனவெழுச்சியின் கூறுகள் எத்தனைனா, மூன்று கூறுகள் வந்து இருக்கு. என்னென்னா, அறிவு, உணர்வு, உடல் இயக்கம். இது மூன்று தான் வந்து மனவெழுச்சியின் கூறுகள் என அழைக்கப்படுது. ஸோ மொத்த கூறுகள் பார்த்தோன்னா மூன்று. தேவை நிறைவு பெறும்போது ஏற்படும் மனவெழுச்சி வந்து நேர்முக மனவெழுச்சி, அதாவது பாசிட்டிவ் திங்கிங். அதாவது நேர்முக மனவெழுச்சி. ஒரு தேவை வந்து நிறைவு பெற்றுச்சுன்னா அப்போ நம்மளுக்கு சந்தோஷம் தான் வரும். அந்த சமயத்தில் எழுகின்ற மனவெழுச்சி வந்து நேர்முக மனவெழுச்சி. மனவெழுச்சி கொண்ட பரிமாணங்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தோன்னா, நான்கு பரிமாணங்கள். மனவெழுச்சி கொண்ட பரிமாணங்கள் வந்து நான்கு. வாட்சன் கருத்துப்படி அடிப்படை மனவெழுச்சிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சினம், அன்பு, அச்சம். இது மூன்று தான் வந்து அடிப்படை மனவெழுச்சிகள் என அழைக்கப்படுது. மற்றவை வந்து இதிலிருந்து தோன்றுகிறது அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ வாட்சன் யாருடைய கருத்து அப்படின்னு தான் முக்கியம். வாட்சன் கருத்துப்படி அடிப்படை மனவெழுச்சிகள் வந்து மூன்று, என்னென்னா சினம், அன்பு, அச்சம். சூழ்நிலை மாற்றத்தால் மாறுவது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மனவெழுச்சி. சூழ்நிலை மாற்றத்தால் மாறுவது வந்து மனவெழுச்சி. சந்தோஷமாக இருந்தால் அது ஒரு மனவெழுச்சி, கோபத்தில் இருக்கும்போது வெளிப்படுற ஒரு உணர்வும் மனவெழுச்சி. ஸோ மனவெழுச்சியை நிர்ணயிப்பது சூழ்நிலை தான். குழந்தை எதையும் சீர்தூக்கி பார்க்கும் தன்மையை எந்த வயதில் அடைகிறது அப்படின்னு பார்த்தோன்னா, 13 வயதுக்கு பின் தான் வந்து அந்த வயது வந்து அடையுது. ஒரு குழந்தை வந்து எதையும் சீர்தூக்கி பார்க்கும் தன்மையை எந்த வயதில் அடைகிறது அப்படின்னு பார்த்தோன்னா, 13 வயதுக்கு பின். சூழ்நிலையோடு ஒத்து போகவில்லை எனில் மனக்கலக்கம் அடையும் பருவம் வந்து பிள்ளை பருவம். சூழ்நிலையோடு ஒத்து போகவில்லை எனில் மனக்கலக்கம் அடையும் பருவம் வந்து பிள்ளை பருவம். ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தை சேர்ந்த கோல்பக் கருத்துப்படி குழந்தையின் வளர்ச்சி வந்து மூன்று நிலைகளையும் எட்டு படிநிலைகளையும் உடையது என குறிப்பிடுறாரு. என்னதுன்னா, ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தை சேர்ந்த கோல்பக் கருத்துப்படி குழந்தைகளுடைய வளர்ச்சி வந்து மூன்று நிலைகள் பிளஸ் எட்டு படிநிலைகளை வந்து கொண்டது. மறதிக்கு காரணியாக அமைவது வந்து அச்சம். மறதிக்கு காரணியாக அமைவது எது அப்படின்னு பார்த்தோன்னா, அச்சம். ஒருவர் பயப்படும் போது அவருக்கு வந்து மறதி ஏற்படும் அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க. ஆளுமையின் வளர்ச்சி கோட்பாட்டை உருவாக்கியவர் வந்து சிக்மண்ட் ஃபெராய்டு. ஆளுமையின் வளர்ச்சி கோட்பாட்டை உருவாக்கியவர் வந்து சிக்மண்ட் ஃபெராய்டு. ஆளுமையானது இட் ஈகோ, சூப்பர் ஈகோ என மூன்றும் சேர்ந்த மனமாகும். இதை கூறியவர் வந்து ஃப்ராய்டு. ஆளுமை என்பது வந்து இட் ஈகோ, சூப்பர் ஈகோ, இது மூன்றும் சேர்ந்த மனநிலை ஆகும் என கூறியவர் வந்து ஃப்ராய்டு. மைத்தட சோதனையை உருவாக்கியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஹெர்மன் ரோசர்க். மைத்தட சோதனையை உருவாக்கியவர் வந்து ஹெர்மன் ரோசர்க். மைத்தட சோதனையில் எத்தனை அட்டைகள் வந்து பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்னு பார்த்தோன்னா, 15 அட்டைகள் வந்து பயன்படுத்தப்படுது. மைத்தட சோதனையில் வந்து எத்தனை அட்டைகள் பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்னு பார்த்தோன்னா, 15 அட்டைகள். ஆளுமையை நிர்ணயிக்கின்ற சுரப்பிகள் வந்து நாளமிலா சுரப்பிகள். ஆளுமையை நிர்ணயிக்கின்ற சுரப்பிகள் வந்து நாளமிலா சுரப்பிகள். மனிதன் முக்கியமான உட்பகுதி எதுனா, நனவிழி நிலை. மன செயல்கள் வந்து எதனை மையமாக கொண்டு செயல்படுகின்றன அப்படின்னு பார்த்தோன்னா, பெருமூளையை. மன செயல்கள் வந்து எதனை மையமாக கொண்டு செயல்படுகின்றன அப்படின்னு பார்த்தோன்னா, பெருமூளை. பிறக்கும் பொழுது ஆண் குழந்தையின் நாடி துடிப்பு வந்து 130 துடிப்புகள் வந்து இருக்கும். அதே மாதிரி பிறக்கும் பொழுது ஒரு பெண் குழந்தையினுடைய நாடி துடிப்பு வந்து 144 துடிப்பு வந்து இருக்கும்.
ஒரு குழந்தை தன் தாயை எத்தனை மாதங்களுக்கு பின்னர் அடையாளம் கண்டுகொள்ளும் அப்படின்னு பார்த்தோம்னா 3 to 4 மாதத்துல வந்து அடையாளம் வந்து காணும். ஒரு குழந்தை வந்து தன் தாயை எத்தனை மாதங்களில் வந்து அடையாளம் காணும் அப்படின்னா 3 to 4 மாதம். ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்வி எந்த பருவத்தில் தோன்றும் அப்படின்னு பார்த்தோம்னா குளவி பருவம். ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்வி வந்து எந்த பருவத்தில் தோன்றும் அப்படின்னா குளவி பருவம். மனித தேவைகள் பற்றிய அடிப்படை கோட்பாட்டினை குறிப்பிட்டவர் வந்து மாஸ்கோ. மனித தேவைகள் பற்றிய அடிப்படை கோட்பாட்டினை குறிப்பிட்டவர் வந்து மாஸ்கோ. நுண்ணறிவு தொடர்ந்து வளர்ச்சியடையும் ஓர் ஆற்றல் என கூறியவர் வந்து ஆல்பர்ட் பினே. நுண்ணறிவு வந்து தொடர்ந்து வளர்ச்சியடையும் ஓர் ஆற்றல் என கூறியவர் வந்து ஆல்பர்ட் பினே. அறிவு வளர்ச்சியின் வேகம் எந்த பருவத்தில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குளவி பருவத்தில். அறிவு வளர்ச்சியினுடைய வேகம் வந்து எந்த பருவத்தில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குளவி பருவம். பாலைவனத்தில் காணல் நீர் இருப்பது போல தெரியும் காட்சியின் பெயர் வந்து இல் பொருள் காட்சி. பாலைவனத்தில் காணல் நீர் இருப்பது போல தெரியும் காட்சிக்கு வந்து இல் பொருள் காட்சி என்று பெயர். மரபின் தாக்கம் வந்து எப்போது தெரிகிறது அப்படின்னு பார்த்தோன்னா பிறப்பின் போது. மரபுகளின் தாக்கம் வந்து குழந்தை பிறக்கும் போது வந்து தெரிகிறது. கவனத்திற்கு அடிப்படை காரணியாக அமைவது வந்து ஆர்வம். கவனத்திற்கு அடிப்படை காரணி வந்து ஆர்வம். புலன் காட்சி என்பது புலன் உணர்வு பிளஸ் பொருளறிதல் ஆகும். புலன் காட்சி என்பது புலன் உணர்வு பிளஸ் பொருளறிதல் ஆகும். பார்வை திரிபு காட்சியை பரிசோதனையை உருவாக்கியவர் வந்து முல்லர் லயர். பார்வை திரிபு காட்சியை பரிசோதனை உருவாக்கியவர் வந்து முல்லர் லயர். நுண்ணறிவு சமன்பாட்டை உருவாக்கியவர் வந்து ஸ்டென். நுண்ணறிவு சமன்பாட்டை உருவாக்கியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஸ்டென். இந்த வீடியோவில் வந்து நம்ம சைக்காலஜியில் இருக்க பார்ட் 3 பாயிண்ட்ஸ் பார்த்தோம். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.